அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட பவுண்டர் திரு விஜய் சேத்துநாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சந்தோஷம் சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமவோம் இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் உரிதாக்கி உங்களை வணக்கம்மா ஓகே பொதுவாக ஒருத்தங்களை பாராட்டும் போது எல்லாருமே சொல்லக்கூடியது நீங்கள் ரொம்ப லக்கி ரொம்ப யோகம் இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் பாராட்டுவாங்க அப்படிப்பட்ட பாராட்டு சொல்லும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை அந்த யோகக்காரங்க நம்மளாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதகரோட கட்டங்களில் யோகம் இருக்குன்றது எப்படி நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்க சார் இல்லைன்னா என்னென்ன விஷயங்களை வச்சு பேசிக்க அதை சொல்ல முடியும் ஷியோர் மேம் இப்போது இந்த யோகம்னு பொழுது அந்த யோகம்ன்றது அதிர்ஷ்டம்ன்றது அது சும்மா விளையாட்டாக சொல்கிற கூட உண்டு அது தானாக வந்துட்டு போகிறதுன்னு அது ஆக்சுவலாக ஜோதிட கூற்றுப்படி அது அப்படி கிடையாது அந்த அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் இந்த யோகம்ன்றது இந்த பிறப்புலேருந்தே சில அமைப்புகளில் வந்து அவங்க யோகவானாவே வாழ்ந்துருவாங்க அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் அவங்களோட அப்பாக்கள் நல்லபடியாக சேர்த்து வச்சதாக இருக்கலாம் அவங்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்தக்கூடிய அமைப்புகளில் இருக்கலாம் அதுக்கு ஒரு உதாரணம் அடியேனும் கூட நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அவங்களே கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்த குடும்பத்தில் வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் அந்த யோகா அமைப்புகள்லேயே சில பேர் பிறந்துருவாங்க அப்போ பிறக்கும் பொழுது அதோட தன்மை எப்படி இருக்குன்னா அவங்களோட எஃபர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ரெகக்னிஷனும் நிறைய கிடச்சிட்டே வரும் டக்கு டக்குன்னு எல்லாருமே வந்து உதவிகள் செய்வாங்க அப்போது இது ஜோதிட கூற்றுப்படி வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லக்னமும் அதாவது முதல் ஸ்தானம் அதே போல பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடமும் அதே போல அஞ்சாம் இடமும் அஞ்சாம் இடமும் அதே போல பாக்யஸ்தானமும் ஒரு ஜாதகத்தில் வந்து நல்லபடியாக இருந்து அதே மாதிரி அந்த அந்த யோகமான அமைப்புகளில் உள்ள கிரகங்களுக்கு வந்து சுபத்துவ பார்வை பார்த்த சுபத்துவ பார்வைனா இது எதுக்காக நிறைய ஜோதிடர்களும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு பொழுது சில பேருக்கு அந்த குழப்பங்கள் வருது அது அசுப பார்வையாக இருக்கக்கூடாது சுபத்துவ பார்வையாக இருக்கணும் எக்ஸாம்பிள் இப்போ லக்னமே இருக்குன்னா அந்த லக்னத்தை வந்து வளர்ப்பறை சந்திரனோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியாரோ அதாவது சுக்கர பகவானோ தனித்த புதனோ இதோட பார்வைகளும் இந்த மாதிரி விஷயங்கள் குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் பொழுது அவங்க யோகத்துல பிறக்குறாங்கன்றது உண்மை அப்போ அந்த யோகங்கள் வந்து எல்லாத்துக்குமே அந்த யோகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருத்தமான விஷயம் இல்லைங்கிறது தான் அப்போ அந்த மாதிரி த தன்மையில் வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சில சூட்சமங்கள் உண்டு அப்போ அந்த ஒரு தசா இருக்குது அப்படின்னா சில பேர் ஒரு புரியாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எனக்கு அந்த தசை ஃபுல்லாகவே நான் கஷ்டப்படுவேனா இந்த மாதிரி இருக்குமானா கிடையாது அதில் தான் அடுத்த லெவலில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா புத்திநாதன் பார்ப்போம் அந்த புத்திநாதன் வரும்போது அந்த புத்திநாதனில் உள்ள யோக கிரகங்கள் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி நம்மளோட ரிஷிகள் மா முனிவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தா ஏன்னா இந்த என்றது ஒரு நாளில் கற்றுக்கிற ஒன் டே கிளாஸ்லாம் கிடையாதுங்க இப்போ நம்ம ஒரு இதே சொல்கிறோம்னா அதில் உடனே அந்த நிறைய பார்க்க வேண்டியிருக்கு நட்சத்திர சாரங்கள் பார்க்கணும் அதே மாதிரி எந்த இணைவுகள் இருக்குன்னு பார்க்கக்கூடிய தன்மைகள்லாம் நிறையவே உண்டு அன்பர்களே அப்போ அதில் உள்ள யோகங்களும் நம்ம ஜாதகத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கும் பொழுது அதுக்குள்ள வழிபாடுகளை நம்ம ரிஷிகளும் மாமுனிவர்களும் வந்து நம்ம அதை கற்றுக் கொடுத்த விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அந்த அவயோகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நம்மளை வேகமாக அடிக்காமல் அதே மாதிரி யோக பாவங்களில் இருக்கக்கூடிய காரகத்துவம் காரகத்துவம்னால் அது சம்பந்தமான தொழிலில் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளும் சில பேர் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சோ ஒரு இருப்பாங்க ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துகிட்டே இருப்பாங்க டக்குன்னு சேஞ்ச் ஆகி போவாங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து வரக்கூடிய அமைப்புகளும் அந்த ஜாதகத்தில் இருக்கும் அது நல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கும் போது அந்த அவயோக அமைப்புகளை குறைச்சிக்கவும் முடியும் அந்த யோக அமைப்பில் இருக்கிறவங்க அதுக்குள்ள வழிபாடுகளை செய்யும்போது இன்னும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது தான் திண்ணமான கருத்து அன்பர்களே ஓகே நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க பேசலாம் இது நேரம் நல்ல நேரம் ஹலோ வணக்கம் சார் உங்க பேரு என்ன ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேரு என்னம்மா மதுரைல இருந்து ஜெய பேசுறேன் மேடம் ஓகே ஜெயம்மா இது யாருக்கான கேள்வி எனக்கு தான் கேட்கணும்

நீங்கள் இதை பற்றி கவலையே பட வேணாமா திங்கக்கிழம தோறும் நீங்கள் வந்து ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடு நீங்கள் செஞ்சுகிட்டே வர்றதும் அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது இந்த முடிஞ்ச உடனே திருப்பதி வெங்கடாஜலபதியை நீங்கள் போய் பார்த்துட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வருமா பௌர்ணமி பௌர்ணமி நீங்கள் வந்து அந்த அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா கீழே வந்து இந்த இது முடிஞ்சவொடனே அதுக்குள்ள மந்திரங்களை நான் இந்த வீடியோ கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் அந்த மந்திரங்களையும் நான் எழுதி அனுப்புகிறேன் இந்த கமெண்ட் பாக்ஸில்

இந்த யமகண்ட நேரத்தில் வழிபாடு பண்ணும்போது கடைசி இருக்கக்கூடிய ஒரு பத்து நிமிஷ நேரத்தில் வந்து நீங்கள் காளியோட ஸ்வரூபமாக வந்து அதாவது அம்பாவில் வந்து வழிபடக்கூடிய தன்மையில் ஒரு கிராம தெய்வத்தை தான் உங்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய தன்மையில் உண்டு அந்த வழிபாடுகளை செஞ்சுட்டே வர்றதும் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் எடுத்து வைக்கிறதும் அதே மாதிரி ராகு கால நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க மூணு எலுமிச்சம்பளத்தை எடுத்து உங்கள் தலையை இருபத்தி ஏழு ரூபா சுற்றிட்டுமா அதை ரெண்டாக வெட்டி அதில் வந்து குங்குமம் எடுத்து அதை புழிஞ்சிட்டு கால் படாத இடத்துல தூக்கி போடுறதும் இதோட தன்மை என்ன உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் துர்கையை நினச்சிக்கணும் இப்போ என்ன என்ன கொடுக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான நபர்களை வந்து கொண்டு போய் சேர்க்குமா இப்போ இந்த உடல் ரீதியான மன ரீதியான மாற்றங்கள் வரும் அதே மாதிரி ஜோதிட ரீதியான இதை வந்து பக்கத்தில் உள்ள நல்ல ஜோதிடரை போய் அடுகி முறையான இதில் போய் பார்த்துக்கும் பொழுது அதில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் பண்ண பண்ணவே மாற்றங்கள் உறுதியாக இருக்கும்மா நன்றி ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளரும் நினைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்புல இருக்கீங்க பேசலாம் இது நேரம் நல்ல நேரம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன பேர் மாரி சார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார் விருதுநகர் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி சார் மேடம் இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்வி தான் உங்களோட பிறந்த தேதி என்ன சார் எந்த ஒரு தொழில் போனாலும் எதுவுமே வந்து நடவர மாட்டேங்குது ஓகே சார் உங்களோட பிறந்த தேதி என்ன என்ன மேடம்

ஆமாம் நல்லதுங்க ஐயா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அது அதுக்குள்ள ஆன்சர் உங்ககிட்டயே இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரே விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க பிரதர் அது விஷயம் உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களால் ஒரு தப்புகளை புரிஞ்சிக்க முடியாது அதனால் கோவங்கள் வரும் அந்த கோவத்தை குறைக்கக்கூடிய தன்மையை வந்து இருக்கங்கூடிய மாரியம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் திருச்செந்தூர் முருகனை நினச்சி நீங்க கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சொல்லிட்டே வரும்போது படிப்படியான நல்ல மாற்றங்கள் வரும் அருகாமையில் உள்ள நல்ல ஜோதிடரை போய் பார்த்து அதுக்குள்ள பரிகாரங்களையும் வழிபாடுகள் மூலமா தெரிஞ்சுக்கோங்க மாரீஸ்வரன் அவர்களே நல்ல மாற்றங்கள் வரும் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க நன்றி ஓகே நன்றி சார் பொதுவாக யோகம் அப்படின்ற வார்த்தை கேட்கும்போது யாருக்கு அந்த யோகம் இருக்குன்ற கேள்வி தான் அதிகமா இருக்கு நீங்க சொன்னீங்க குறிப்பிட்ட ஜாதகாரர்கள் என்ன மாதிரியான கட்ட ரீதியான விஷயங்கள் சொன்னீங்க இந்த யோகம் வரத்துக்கு இந்த யோகத்தை அடையிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள்லாம் வீட்டில் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு சார் ஷியோர் மேம் இப்போ இந்த யோகம்னு வரும்பொழுது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் இந்த யோகா அமைப்புன்னு வரும்போது திடீர் யோகமும் சில ஜாதகங்கள் உண்டு அப்போ அந்த திடீர் யோகங்களோட தன்மைகள் வரும்பொழுது சில பேர் வந்து இந்த ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்கறதுனால அந்த எட்டாம் ஸ்தானத்தையும் நம்ம பார்க்கணும் இந்த எட்டாம் ஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுதும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானமும் சரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து லாபஸ்தானமும் சரியாக தான் இரண்டு பதினொன்று அதே மாதிரி அந்த வரக்கூடிய பணத்தை வந்து அவங்க நல்ல வழியில் செலவு செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்குள்ள பாக்யஸ்தானத்தையும் பார்க்கறதும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பல பேருக்கு என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா பணத்தை கொடுத்துருவார் யார் குரு பகவான் கொடுத்துருவார் அதை சந்தோஷமாக செலவு பண்ண முடியுமா அப்படிங்கறக்குள்ளே அமைப்புகளில் வந்து யார் கொடுத்துருவாங்கன்னா சுக்கராச்சாரியார் அங்கே நல்லா இருக்கணும் அவர் அசுர குருவாக இருந்தாலும் நிரந்தரமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது சுக்கர பகவான் கொடுப்பார் அவரோட தன்மையையும் பார்த்துக்க பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி இந்த மறைவு ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கெட்டு போயிருந்தால் கிரகங்கள் கிரக அரசர்கள் கெட்டு போய் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சுபத்துவ பார்வைகள் பார்க்கும் பொழுது சில பேருக்கு நீசபங்க யோகமும் விபரீத ராஜ யோகங்களும் சில நேரங்களில் நடக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து சில கணக்குகளும் உண்டு அப்போ திடீர் யோகங்கள் வரும் பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டோம் குறிப்பாக ராகு சம்பந்தப்பட்ட தன்மைகளில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் இருந்த மாதிரி இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லக் வரும் அந்த லக் ஃபேக்டர்ஸ் மூலமாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களும் ஒருவேளை அந்த மாதிரி அமைப்புகள் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு எப்பயுமே ராகு கால நேர வழிபாடுங்கிறது அந்த ஏழு நாளில் உள்ள ராகு கால நேரத்தில் ஒரு பத்து பத்து வழிபாடுகள் வழிபாடுகளை அம்மனையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பத்ரகாளியோட வழிபாட பண்ணும் பொழுது பகவான் முழு கெட்டவராக இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் வெள்ளிக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபடும் பொழுது சுக்கராச்சாரியாரோட தன்மை வந்து நல்லபடியாக வரக்கூடிய தன்மையும் அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் வந்து மகான்களை வழிபடுறதும் சித்த மகாபுருஷர்களை நீங்கள் நினைக்கும் பொழுதும் நல்ல ஒரு தன்மை நிலையான தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது திண்ணமான கருத்து ஓகே அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ

அடுத்த லெவலில் கொண்டு போகக்கூடிய சுக்கராச்சாரியார் தன்மையான ஒரு பொண்ணாக இருப்பாங்க நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் உண்டுமா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பட் இருந்தாலும் லக்னாதிபதி வந்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் கரெக்டான இதாக இருக்கும் நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள் ஆனாலும் இந்த பொண்ணுக்கு எப்பயுமே வழிபடும் பொழுது நீங்கள் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் இந்த பொண்ணு அடையுமா நன்றி நன்றி மாமத்துக்க நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார் உங்களுக்கு நேரடியாக சந்திக்கிறது தான் சந்திக்கலாம் அதை பற்றி ஷூர் மேம் சென்னையில் வந்து நம்ம கன்சல்டேஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இன் கேஸ் விருப்பமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையார் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வரலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் ட்ரிச்சியில் வந்து லாக்டவுன் இப்போது முடிஞ்ச ஒன்று தான் நம்ம பண்ணுறோம் இன்கேஸ் உங்களுக்கு பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ண முடியும் ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இலவச தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம் அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவைப்படுறதுன்னா வாட்ஸ்அப்ல நீங்க அந்த இலவச தகவல் வேணும்னு கேட்டால் தான் எங்களுக்கு புரியும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கேட்கறதும் பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் விருப்பமா இருக்கவங்க அந்த பஞ்சாங்க கேலண்டரையும் நீங்க வாங்கிக்கலாம் பொழுது அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் எப்பவும் போலதான் உங்களுக்கு நான் அன்பான விஷயங்கள் நான் சொல்லிண்டே வர்ற விஷயங்கள் தான் நவக்கிரக அரசர்களே உண்மை ஒரு திட்டம் செய்யறதுக்கு முன்னாடி உங்க கட்டத்தையும் கொஞ்சம் பொழுது அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ திட்டமிடுதலுக்கு முன்னாடி இதையும் ஒரு லெவலில் நீங்க பண்ணிட்டு அது நீங்க வழிபாடுகளையும் கத்து பண்ணும்பொழுது அது தடையில்லாத வெற்றிகள் விஷயம் எடுத்தாலும் இதையும் நீங்க ஒரு பண்ணிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம் அடியோட திண்ணமான கருத்து அன்பர்களே நன்றி